எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம் என கருதி மரணிக்கும் வரை தன் படைப்புகளால் மக்கள் மனதில் எழுச்சி கனலை ஊட்டி வளர்த்த மகாகவி பாரதியாரின் 134வது பிறந்த நாள் இன்று. ஒன்றே கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்னி குன்றொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்னி குன்றொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்று கேட்ட மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள். காக்கை சிறகினிலே நந்தலாலின்றம் கரிய நிறம் தோன்றுகையே நந்தலாலா. 1882 ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்தில் ஒரு மாபெரும் பாய்ச்சல். சுதந்திர போராட்ட கவிஞர், பெண் உரிமையை பாடியவர் என பாரதிக்கு பன்முகங்கள் இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய செழுமை கொண்ட தமிழ் எழுத்துலகில் பாரதியாரின் சொல்லாற்றல் ஒரு மின்னல் வீச்சை போல எல்லோரையும் வசீகரித்தது. தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்பது இந்த நூற்றாண்டின் ஆகச் சிறந்த உவமைகளில் ஒன்று. இன்பத்தீ என்றும் வெம்மை கொடுங்காதல் என்றும் பேச முடியா பெருங்காதல் என்றும் பாரதியார் பயன்படுத்திய சொற்கள் கவித்துவத்தின் உச்சம். அச்சம் தவி நையப்புடை மானம் போற்று லௌத்திரம் பழகு. பாரதியின் எழுத்துகளில் வெளிப்படும் போது சொற்களுக்கு உயிர் கிடைக்கிறது. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் என்று சொல்லும் போது நம் உடல் விசையுறு பந்தாகவே தூளுகிறது. பாரதியின் கவிதைகளில் எல்லா நாள்களுக்கும் எல்லோருக்குமானதாக ஒலிக்கிறது இந்த வரிகள். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும்